சாந்தி நகர் அப்படின்ற கிராமத்தில் ரமேஷ் அவனோட வேலைக்காக தங்கி வந்திருந்தான். ஒரு நாள் அவன் டீ குடிச்சிட்ருக்கப்போ அங்கே வந்த கெட்ட வாடையையும் புகையையும் அவன் கவனித்தான். தினம் சாயந்தரம் இந்த வாடை இங்கே வருதுன்னு சுற்றி புத்தி பார்த்தான். இது டெல்லியில் வருது, இந்த ஸ்மெல்லு இன்னைக்கு விடக்கூடாது, என்னன்னு போய் பார்த்துட வேண்டியது தான். இந்த ஸ்மெல் எங்கே வருது போய் தேடி பார்ப்போம். ரமேஷ் அந்த வாடை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக போனான். அப்போ தான் அவன் கவனித்தான், டவுனில் இருக்கிற எல்லா குப்பையும் கிராமத்தில் வந்து கொட்டுறாங்கன்னு. நல்ல வேலையை பாருப்பா, குப்பை எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து போடுப்பான். என்னங்க நடக்குது இங்கே, டவுனில் இருக்கிற எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு வந்து கொட்டிகிட்டு இருக்கீங்க? இது சாதாரண கிராமம் தானே, அது எவ்வளோ பெரிய டவுன், எத்தனை மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி தான் செய்கிறோம். குப்பையை எடுத்துகிட்டு வந்து இந்த சின்ன கிராமத்தில் தானே போடுறோம். நீங்கள் செய்கிறது ரொம்பவும் தப்பு, கடவுள் இதுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார். அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அவனோட ரூமுக்கு கிளம்பிட்டான். சா, இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்க, இப்படி தான். ரமேஷ் அவனோட ரூமில் டீ குடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தான். கடவுளே, அவங்களுக்கு எப்படியாவது ஒரு பெரிய தண்டனையாக கொடுத்துரு. என்னம்மா அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்த, என்ன விஷயம்? வாங்க, நம்மளோட பையன் மகேஷ்க்கு ரொம்பவே காய்ச்சலாக இருக்கு, என்னன்னே தெரியலங்க. என்ன சொல்கிற, ரொம்பவே காய்ச்சலாக இருக்கா? நீ என்ன சாப்பாடு கொடுத்த? அவன் என்ன எதுவுமே சாப்பிடலங்க, காலையில இருந்தே ஒரு காய்ச்சலா இருக்கு. இது சாதாரண சிரந்தா, நம்ம வீட்டு வைத்தியம் பண்ணியே இது குணப்படுத்தி தெரியலாம். நம்மளும் இதே கிராமத்துல தான் வசித்து வரோம், ஆனா நீங்க டவுன்ல இருக்கிற குப்பை எல்லாத்தையும் இதே கிராமத்துல தான் வந்து கொட்டுறீங்க, அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் தான் காசு கிடைக்க போகுது. செஜி, உள்ள வரலாமா? செஜி, உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். வா ரமேஷ், என்ன இந்த பக்கம், என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்க நீயா? நான் அப்போவே சொன்னேன்ல சார், ஜிப்பையெல்லாம் கொட்டாதீங்கன்னு. அதுலேருந்து அந்த கொசு தான் இவனுக்கு அடித்து இவனுக்கு காய்ச்சல் வந்திருக்கும். அந்த சின்ன கொசுனாலலாம் என் பையனுக்கு எதுவுமே இருக்காது, எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். நீ போடா. ஆனால் நீங்கள் எதுக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பாருங்களேன் செஜி, டாக்டர் சொல்லுவார் என்ன ப்ராப்ளம்னு. என் பையனை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ போடா. செஜியோட பேச்சை கேட்காம ரமேஷோட பேச்சை கேட்டு செஜியோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ டாக்டர் என்ன சொன்னார்னா, உங்கள் வீட்டை சுற்றியோ இல்லை பக்கத்துலையோ எங்கேயாவது குப்பை நிறைய இருக்கா, இல்லை தண்ணி ஏதாவது தேங்குது? ஏன் டாக்டர் கேட்குறீங்க, அதனால என்ன ஆகுது? அதுலேருந்து வந்து ஒரு கொசு உங்கள் பையனை கடிச்சு அவனுக்கு டெங்கு வைரஸ் வந்துடுச்சு. சாதாரண கொசு கடிக்கா டாக்டர் இவ்வளோ பெரிய காய்ச்சல்? சாதாரண கொசு இல்லை, டெங்கு கொசு. செஜி, நான் அப்போவே சொன்னல குப்பையை கொட்டாதீங்கன்னு, டாக்டர் இவர் தான் டாக்டர், என் பேச்சை கேட்காம குப்பை எல்லாத்தையும் கொட்டிட்டு இருந்தார். அப்போ செஜி அவரோட தப்பாக உணர்ந்தார், அன்னிலேருந்து அவர் அந்த வேலையவே விட்டுட்டாரு. ரமேஷ் அவனோட வேலை முடிஞ்சதும் அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டான். இன்னொரு முறை பார்க்கலாம் செஜி, வரட்டா? பாய். கண்டிப்பாம்மா, மறுபடியும் வந்துரு ரமேஷ்.